அச்சியே ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. எல்லாருக்கும் வணக்கம். நாளை என்னுடைய திருமணம் நடக்க இருக்கிறது. ஸோ திருமணத்துக்காக பத்திரிகையாளர்களையும் சந்தித்து அழைக்கிறதுக்காக இன்றைக்கி எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்ன இது திருமணம் அறிவித்த நாள்லேருந்து உங்களுடைய விஷஸ் கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் அப்புறம் நிறைய பேர் நல்ல விரும்பிகள் நண்பர்கள் எல்லாருமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் எனக்கும் என்னோடய துணிவியாருக்கும் நர்மதா அவங்களுக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தில் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில். கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் யா தேங்க்யூ. அது நாளைக்கு மாறணும்னே சொல்லட்டுமா? இன்னொரு 24 hours தான் இருக்குது. அது எப்போவுமே எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ட்ரான்சிஷன் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அந்த ஸ்டேஜில் இப்போ நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக தான் அதை நான் ஏற்றுட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட சார் பிரம்மாண்டம் அப்படின்றது ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்து இதை நடத்தியிருக்கோம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இல்லை எப்பவுமே அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நான் இப்போ உள்ளுமையாக தான் சொன்னேன். இது குடும்பங்கள் சந்தித்து அவங்க நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம். ஸோ அதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக அவங்களும் சரி நானும் சரி இதை ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணத்தை வந்து தொடங்கியிருக்கோம். ஸோ அதான் அரேஞ்ச் மேரேஜ் தான் அது. ஹரிஷ் கல்யாண் அப்படினாலே வந்து பொண்ணு வந்து சாக்லேட் பாயிண்ட் அந்த ஒரு திருப்பி. ஸோ அது மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ரொமான்டிக் மூவிஸ் அதெல்லாம் இல்லை. நான் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஞ்சுற மாதிரி எதுவுமே அப்படி நான் பார்க்கல. நல்ல கதைகள் நல்ல படங்கள் கொடுக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும். நம்ம கொடுத்த வாய்ப்பை வந்து ஏமாற்றாமல் உங்களுக்கு நல்ல கதைகளை சொல்லணும் அப்படின்றதான். அது காதல் படமாக இருக்கலாம், ஆக்ஷன் படமாக இருக்கலாம், எனி ஜான்ற எது வேணால் இருக்கலாம். அது அமையறதை பொறுத்து தான். அது இயக்குநர்கள் கையிலையும் வளர்ந்து வர இயக்குநர்கள் கையில் எல்லார் கையிலையும் தான் இருக்குது. ஸோ அதுதான் அண்ட் தயாரிப்பாளர்கள் மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது தான் இருக்குது. இவ்வளோ நாள் அப்படி தான் அது நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ இனிமேல் எனக்கு அந்த தொடர்ந்து அந்த சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை எந்த அளவுக்கு அந்த மாதிரி போட்டாங்களோ அதே அளவுக்கு அவங்களே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்காக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம அதை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கணும். ஸோ அதை நான் அப்படி தான் பார்க்குறேன் நான். எல்லாருக்கும் நிறைய பேர் கூப்பிட்ருக்கோம். யார் வராங்கன்னு நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா சில பேர் ஊரில் இல்லை, சில பேர் ஷூட்டிங், சில பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோருமே கமல் சார் முதற்கொண்டு விஜய் சார் முதற்கொண்டு எல்லாருமே அழைச்சிருக்கோம். ஸோ எனக்கே தெரியல இந்த கேள்விக்கு போது. நாளைக்கு வீடியோ வரும் அதில் பாருங்கள். ஓகே தேங்க்யூ 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 எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. முதல்ல இங்கே எல்லோரும் இங்கே அழைப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ரலாக ஆடியோ ஃபங்க்ஷன் டீசர் லான்ச் ட்ரெய்லர் லான்ச் இந்த மாதிரி சந்திப்பில் மீட் பண்ணுவோம். பட் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. திருமணம் நிச்சயமான அந்த தருணத்தில் உங்கள் எல்லாரையும் நேரில் பார்த்து திருமணத்துக்கு அழைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சந்திப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற சுரேஷ் சந்திரா சார் அவருடைய டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோடய கலை பயணத்தில் ஆரம்பத்துலேருந்து என்னை என்கரேஜ் பண்ணது சப்போர்ட் பண்ணி என்னோடய ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் அன்பும் ஆதரவும் கொடுத்து என்னை சின்ன சின்ன படிகளாக ஏற வச்சு இன்றைக்கி இங்கே நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஆரம்பம் இந்த இனிய பயணத்தினுடைய தொடக்கத்துக்கு நீங்கள் எல்லோரும் வரணும், நேரில் வந்து எங்கள் எல்லோரையும் வாழ்த்தணும். இன்னொரு 2-3 விஷயம் சொல்லணும். சில பேர் வந்து லவ் மேரேஜாக இல்லை பொண்ணு வந்து இங்கே படித்தாங்க ஆஸ்திரேலியா 8 வருஷமாக தெரியும் அப்படின்லாம் சில இதில் வந்துருந்தது. அதெல்லாம் இல்லைங்க, இது வீட்டில் பார்த்து நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு கல்யாணம். அவங்க பேர் நர்மதா உதயகுமார். ஸோ ஃபேமிலிஸ் மூலமாக மீட் பண்ணி அதுக்கப்புறம்
இரண்டு பேருக்கும் பிடிச்சி அப்படி ஆரம்பித்த பயணம் தான் அது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கிடச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ரெண்டு பேருக்கும் உங்களுடைய அன்பு ஆதரவு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த என்னுடைய படங்கள் ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி வேரிய ஸ்டேஜஸில் இருக்குது. இப்போ டீசல்ன்ற படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த சந்திப்பில் படங்கள் பற்றி நிச்சயமாக தகவல்கள் அண்ட் அப்டேட்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அப்புறம் நாளைக்கு ஜிபிஎன் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருவேற்காடில் ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே தான் முகூர்த்தம் நடைபெற இருக்குது. 9 to 10:30 முகூர்த்தம். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். இந்த இனிய சந்திப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்து எங்களை பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் எல்லாருக்கும் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் கட்டாயம் சாப்பிட்டுட்டு எங்கள் மனசார நாளைக்கு வந்து வாழ்த்துவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இன்னொரு என்னுடைய சகோதரர் எல் எம் கௌஷிக் அவர்கள் இங்கே இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இட்ஸ் பீன் அ வெரி ஜென்வன் பர்சன். லாஸ்ட் இயர் ஓமன பெண்ணியோடைய ஒரு ப்ரெஸ் மீட் இன்ட்ராக்ஷன் போது என்கிட்ட கேட்டார் விளையாட்ட, அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடந்தணும்ல ப்ரோ, கண்டிப்பாக சொல்லுங்கள், ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு விளையாட்டா சும்மா கேட்டுட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், ப்ரோ தெரியல ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, அதை பற்றி யோசிக்கல, இப்போதைக்கு வேலை மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த நேரத்தில் அதை அவர் இல்லாதது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ப்ரேயர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹிம். ஸோ அதான், நன்றி, தேங்க்யூ, ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, சந்திக்கலாம், தேங்க்யூ. வணக்கம் சிவகார்த்திகேயன் அவர்களே. தீபாவளி வந்து எங்களுடைய கிராமம் இருக்கு திருவிழிமிழலைன்னு சொல்லி கும்பகோணம் பக்கத்தில், அங்கே ஃபேமிலியாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது. அப்பா கூட பிறந்தவங்க 8 பேர். நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, வரிசையாக அந்த ஃப்ளவர் பாட் இருக்குல்ல அதை வச்சுட்டு 1, 2, 3 சொல்லி எல்லாம் ஒரே டைமில் வைப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது நிறைய டூர்ஸ் போயிருக்கோம், நிறைய இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். அந்த மாதிரி திருப்பி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக எப்போது போகலாம். ஓகே, ஒரு ஹீரோ சிவகார்த்திகேயனுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருந்தால் என்ன இருக்கும்? அடிச்சு தம்சம் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணுப்பா அப்படி.